ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து சிறுவடை அப்புறம் பெருவடை தவிர வேறு எந்த கோழியுமே நாட்டு கோழியில் அப்படி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ நாம இந்த வீடியோவில் இந்த ரெண்டு கோழிகளை தவிர வேறு எந்த கோழி நாட்டுக்கோழி இல்லையா அப்புறம் நாட்டுக்கோழின்னா என்னென்ன பண்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டு இருக்கும் ஓகே வாங்க வீடியோ போகலாம் நம்ம நண்பர் கேட்டபடி பார்த்தீங்கன்னா சிறுவடை அப்புறம் பெருவடையை தவிர வேறு எந்த கோழி நாட்டுக்கோழி இல்லையானா கண்டிப்பாக இதை தவிர வந்து வேறையும் நிறைய நாட்டுக்கோழிகள் இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு இனங்கள் தான் பரவலாக இருக்கும் இதை தவிர இருக்க மற்ற இனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஸ் தான் அதாவது இந்த கைரலி அப்புறம் கிரிராஜா நாமக்கல் நாடு அப்புறம் நந்தனம் ஒன்று இந்த மாதிரி இருக்கிற மற்ற எல்லா கோழிகளுமே கிராஸ் கோழிகள் தான் சிறுவடை அப்புறம் பெருவடை இந்த ரெண்டு நாட்டு இனங்களும் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பரவலாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இனங்களை தவிரையும் வேறு நிறைய நாட்டுக்கோழி இனங்கள் இருக்குது அதாவது கடக்நாத் நிக்கோபாரி இந்த மாதிரி நிறைய இனங்கள் இருக்குது அதாவது இந்த இனங்கள்லாம் தமிழ்நாடோட தமிழ்நாடை வந்து பூர்வீகமாக கொண்டவே வந்து கிடையாது வேறு தமிழ் அதாவது இந்தியாவோட வேறு ஸ்டேட்ஸில் வந்து இந்த கோழிகள் வந்து அந்த இடங்களோட நாட்டுக்கோழி இனங்கள் அதாவது ஒவ்வொரு கோழியும் வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன் அதாவது இயற்கை சூழலுக்கு ஏற்ப வந்து அதோட உடல் அமைப்பு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடக்நாத் வந்து ஆந்திரா அதாவது மத்திய பிரதேசத்தோட நாட்டுக்கோழி இனமாக வந்து எல்லாராலேயும் பார்க்கப்படுது அதுக்கப்புறம் நிக்கோபாரி பற்றி பார்த்திங்கன்னா இது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு தீவுகளில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி இனம் அதாவது நாம் இதெல்லாம் எப்படி நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகள் மட்டும்தான் அதாவது அதோட இனத்தை வந்து தானே அடை காத்து குஞ்சு பொறிச்சு தன்னோட இனத்தை வந்து பெருக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும் இந்த கிராஸ் கோழிகளுக்கு எல்லாமே அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்காது அதாவது கிராஸ் கோழிகள் எல்லாமே மேக்சிமம் வந்து மீட் அப்புறம் எக்குக்காக வந்து லேபில் வந்து கிராஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த கோழிகளால் வந்து அதோடய இனத்தை வந்து பெருக்க முடியாது நாம் அதோடய முட்டைகளை எடுத்து இங்கு பேட்டரில் வச்சு ஹேட்ச் பண்ணி தான் அதோட அடுத்த இனங்களை பார்க்க முடியுமே தவிர அந்த கோழிகள்லேருந்து நாம் அடுத்த இனத்தை வந்து உற்பத்தி பண்ணவே முடியாது ஆனால் இந்த நாட்டுக்கோழி இனங்கள் எல்லாமே அதோடய இனத்தை வந்து அதுங்களாகவே உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கும் ஆனால் நம்ம ஊர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சில கிராஸ் கோழிகள் கூட அட அடப்பெடுக்கும் அதாவது இப்போ வந்து நாம் பியூர் சிறுவடை வச்சுருந்தோனாலும் நம்ம பக்கத்து வீட்டில் வந்து வேறு ஏதாவது ஹைப்ரி வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஆகும்போது அதோட அடுத்த ஜெனரேஷனில் வர கோழிகள் வந்து அடைப்படுக்கும் தன்மையோட வந்து இருக்கும் பட் இது வந்து நாட்டுக்கோழி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுவும் வந்து கிராஸ் கோழிகள் தான் ஆனால் இதோட பண்புகளில் வந்து நாட்டுக்கோழியோட பண்புகள் வந்து அதிக அளவில் இருக்கும் முக்கியமாக இந்த அடைப்படுக்கும் பண்பு வந்து இருக்கும் ஆனால் இதோட ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடைப்படுக்கும் பண்பு இருந்தாலும் இந்த கோழிகள் எல்லாமே சில நேரம் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு நாளில் வந்து அடையிலேருந்து எழும்பி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோழியோட குஞ்சுகள் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக பார்த்துக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து இந்த கோழிகளுக்கு வந்து இருக்காது ஆனால் இந்த தூய நாட்டு இனங்களுக்கு மட்டும்தான் அதுங்களோட இனத்தை காப்பாற்றுகிற அந்த பண்பும் வந்து அதிக அளவில் இருக்கும் இந்த அடை காக்கிற பண்பை தாண்டி நாட்டு நாட்டுக்கோழி இனங்கள்கிட்ட இன்னொரு பண்பு இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி இனங்கள் எல்லாமே அதுங்க வந்து மரத்தில் தான் வந்து அடைகிறதுக்கு வந்து ஆசைப்படும் அதாவது நீங்கள் சாதா பிரீட் அதாவது இந்த ஹைப்ரீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்க வந்து நீங்கள் எங்கே அடைக்கிறீங்களோ அந்த ஸ்பாட்டில் போய் அடைஞ்சிக்குங்க ஆனால் இந்த நாட்டுக்கோழி இனங்கள் எல்லாமே மரத்தில் அடைகிறதுக்கு தான் விரும்பும் நீங்கள் வீட்டில் வந்து சிறுவடை வளர்த்திங்கன்னா அந்த கோழிக்கு கொட்டகை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பெரிய மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துலேயே அந்த கோழிங்க வந்து நைட் தங்கிட்டு மறுபடியும் காலையில் போய் அதுங்களே அதுங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து மேய்ஞ்சி எடுத்துக்கோங்க இதுதான் வந்து நாட்டுக்கோழிகளோட பண்பு ஆனால் இந்த ஹைப்ரிட் எல்லாமே இந்த மாதிரியான பண்பு வந்து கிடையாது அதுங்க வந்து மரத்தில் தங்குறதுக்கு வந்து ஆசைப்படுறதும் கிடையாது நீங்கள் எங்கே கொட்டகை அமைச்சு கொடுக்குறீங்களோ அந்த ஸ்பாட்டில் போய் அதுங்க எல்லாமே அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுவடை அப்புறம் பெருவடை மட்டும் வந்து நாட்டுக்கோழி இனங்கள் கிடையாது இதை தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நாட்டுக்கோழி இனங்கள் இருக்குது ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட் கோழிகள் எல்லாமே நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவேர்னஸ் இல்லாதவங்க கிட்டே வந்து விற்றுருவாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அசில் கிராஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும்னா அதாவது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட போய் நாட்டுக்கோழி வந்து வாங்கிக்கோங்க அப்போது தான் உங்களால் சுத்தமான நாட்டுக்கோழிகளை வந்து வாங்க முடியும் நான் எல்லாரையுமே குறிப்பிட்டுலாம் சொல்லலை நான் ஒரு சிலரை மட்டும் தான் சொல்கிறேன் சிலர் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கிட்டே வாங்கினீங்கன்னா உங்களால் சுத்தமான நாட்டுக்கோழிகளை வந்து வாங்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமானதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ